நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். தண்டையார்பேட்டை காவல் குடியிருப்பை சேர்ந்தவர் தான் ரஜினி, வயது 37, வெளிநாட்டில் வேலை செய்து வருகிறார். இவரது மனைவி கொருக்குப்பேட்டை காவல் நிலையத்தில் பெண் காவலராக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கும் அதே காவல் நிலையத்தில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு பணிபுரிந்த மணலியைச் சேர்ந்த எஸ்ஐக்கும் பழக்கம் ஏற்பட்டது. இவர்கள் பல இடங்களுக்கு உல்லாசமாக சுற்றித் திரிந்தனர். இந்த எஸ்ஐக்கும் ஏற்கனவே திருமணமாகி மனைவி குழந்தைகளும் உள்ளனர். இந்நிலையில்தான் வெளிநாட்டிலிருந்து சென்னை வந்த ரஜினி தனது மனைவி எஸ்ஐயுடன் சுற்றித் திரிவதை அறிந்து அவரை கண்டித்துள்ளார். ஆனாலும் அவர்களின் தொடர்பு நீடித்தது. இதனால் ஆத்திரமடைந்த ரஜினி இது குறித்து உயர் அதிகாரியிடம் தெரிவித்துள்ளார். அதன் பேரில் ஆர்கே நகர் காவல் நிலையத்திற்கு அந்த எஸ்ஐயும் மாற்றப்பட்டார். இந்நிலையில்தான் கடந்த வாரம் கணவனான ரஜினி மற்றும் குழந்தைகளை விட்டுவிட்டு அந்த பெண் காவலர் எஸ்ஐயுடன் திடீரென மாயமானார். அவரை தேடிய ரஜினி 2 நாட்களாக குழந்தையுடன் தவித்தார். இது குறித்து ரஜினி வண்ணாரப்பேட்டை உதவி ஆணையரிடம் புகாரும் தெரிவித்தார். விசாரணையில் அந்த பெண் காவலர் கணவன் மற்றும் குழந்தையை தவிக்க விட்டுவிட்டு எஸ்ஐயுடன் விமானத்தில் ஊர் சுற்றியதும் தெரிய வந்தது. அவரை கண்டித்ததை தொடர்ந்து கடந்த 2 நாட்களுக்கு முன்பு இருவரும் வீட்டிற்கு திரும்பினர். பெண் காவலரின் கணவர் வெளிநாட்டில் வேலை செய்வதால் குழந்தையுடன் தனியாக வசித்து வருகிறார். இதை பயன்படுத்தி எஸ்ஐ அடிக்கடி அவரது வீட்டிற்கு சென்று தேவையான உதவிகளையும் செய்துள்ளார். மேலும் அவரது 5 வயது குழந்தையை எஸ்ஐ அடிக்கடி வெளியே அழைத்தும் சென்றார். இதனால் அவர்களுக்குள் நெருக்கமும் ஏற்பட்டது தெரிய வந்தது. இவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுப்பது என்று தெரியாமல் அதிகாரிகள் ஆலோசித்து வருகிறார்கள். இந்த விவகாரம் போலீசாரிடையே பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.